ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூரணமும் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம், 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒன் பிஞ்ச் ஏலக்காய் பொடி தேவைப்படும். 1 ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தேங்காயை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகணுங்கிறது வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணோன்னே வெல்லம் இலகி அப்படியே கொஞ்சம் தள தளன்னு வரும். அந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம போட்ட வெல்லம் வந்து மெல்ட் ஆகி அப்படியே அந்த பூரணம் வந்து தள தளன்னு ஆயிடும். நான் வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். 1 கப்பு தேங்காய், 1.5 கப் வெல்லம், 1 கப் கடலைப்பருப்பு. இப்போ 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெல்லம் நல்லா இலகி தள தளன்னு இருக்குது. இது நல்லா அந்த கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறணும். கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சே கிளறிக்கங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா வெல்லம் வந்து மெல்ட் ஆகி பாகாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப தளத்தளன்னு ஆகிடும். நல்லா கேஸை சிம்மில் வச்சு மெதுவாக பொறுமையாக கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகுது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறிக்கலாம். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும், ஒட்டாமல் வரும். அப்போ தான் இப்போ நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. அதை எடுத்து ஆற வச்சுட்டு பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன், கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அந்த மேல் மாவும் இந்த தேங்காய் பூரணத்தையும் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மேல் மாவை எடுத்து ஒரு நல்ல கப்பு மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவை கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணி இந்த 100 விரலால் இப்படி திருப்பினீங்கன்னா நல்ல கப்பு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணத்தை அதுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்குள்ளே வச்சு வெளியில் வராமல் நல்லா அழகாக மூடிடுங்க. மேல் மாவில் 1/4 உருண்டை பூரணம் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது மாவே வராமல் வெல்லமும் சேர்ந்து வரும். நம்ம குறைச்சலாக உள்ள பூரணம் வச்சோம்னா மாவோட டேஸ்ட்டு தான் நிறையா தெரியும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்ல பதமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வேக வைக்கணும். நம்ம எப்போதும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை 100 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இட்லி தட்டில் எண்ணெய் ஆயில் தடவிட்டு
நம்ம பண்ணி வச்சிருக்கிற கோழுக்கட்டையை எடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும், மேலே அப்படியே தண்ணியாக வேர்த்து விட்ட மாதிரி வரும், அந்த பதத்தில் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இந்த கொழுக்கட்டையை கையில் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நிறைய மார்க்கெட்டில் அச்சுலாம் வந்திருக்கு, அந்த அச்சில் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சுவையான கொழுக்கட்டை ரெடி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் எள்ளு பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 1 கப்பு எள்ளை வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸில் கடுகு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரோட 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தேங்காய் ரெண்டையும் ஆட் பண்ணி திருப்பியும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் உருட்டி உள்ளங்கையில் வச்சு எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாக வரா மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஓரம்லாம் சுற்றினோம்னா 1 கப்பு ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த பூரணம் உள்ள வெளியில் வராமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக இப்போ ஓரம் ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு நடுவில் 1 கோன் மாதிரி கொண்டு வந்துடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கேயாவது பூரணம் வெளியில் தெரிஞ்சால் கொஞ்சமாக அரிசி மாவால் முடியலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே ஷேப்பை நீங்கள் வந்து மோல்டுலையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய மார்க்கெட்டில் மோல்டு வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கிற மோல்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி 1 உருண்டை மாவு எடுத்து நல்லா ஃபுல்லாக அந்த மோல்டே தெரியாத அளவுக்கு அந்த ஷேப்பில் ஃபுல்லாக ஓரம் நடுவில் எல்லா இடத்துலையும் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் 1 கப்பு மாதிரி ஒரு இடம் கிடச்சிரும் நமக்கு. அந்த இடத்துல நம்ம எள்ளு பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோல்டில் நம்ம பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், அதோட ஷேப்பு ஈக்குவலாக கிடைக்கும் எல்லா கொழுக்கட்டையும். இப்போ கீழே வந்து பேஸில் மூடுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நல்லா மோல்டே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த மாதிரி மோல்டுலேயும் செஞ்சுக்கலாம், இல்லை கையில் செஞ்சும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டை ஃபுல்லாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் இந்த மாதிரி வேர்த்து விட்டால் மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நம்ம உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கையிலையும் பண்ணலாம், மோல்டுலையும் பண்ணலாம். 2 வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப் உளுத்தம்பருப்பை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4-5 ரெட் சில்லி ஆட் பண்ணி 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க. 1/2 ஹவருக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்சியில் போட்டு கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை வடிகட்டிட்டு கூட நீங்கள் போடலாம். நான் கையாலேயே புழிஞ்சிட்டு போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
ரெட் சில்லியையும் நல்லா கிள்ளி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கரகரன்னு இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு உருளிக்கெலாம் அரைப்போமே அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உருட்டி வடையாவோ இல்லை உருண்டையாவோ தட்டி இதில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தட்டுற பதத்தில் இருந்தால் தான் அந்த மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ பக்கத்துலேயே நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும், அந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், இதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் நல்லா கையாலேயே உதுத்து விட்டுறணும். கட்டியே இல்லாமல் நல்லா கையால் உதுத்து விட்டுருங்க. எல்லா உருண்டையையும் இந்த மாதிரி உதுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் அப்போ தான், இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதோட சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இந்த உளுத்தம்பருப்பு பூர்ணத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பில் கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை இருக்கும், அது போகிறதுக்காக கேஸை ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நம்ம பூரணம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவை நல்லா காட்டன் டவலில் ட்ரை ஆகாமல் மூடி வச்சதை எடுத்து உருண்டையை தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வைக்கலாம். பூரணம் வச்சு அழகாக அதை அப்படியே பூரணம் தெரியாத அளவுக்கு மூடிடுங்க. கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இழுத்த இழுப்புக்கு வரும். கொழுக்கட்டை நம்ம ஷேப்புக்கு வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் இதை நம்ம வேக வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். இது மோல்டில் பண்ண கொழுக்கட்டை, இது கையில் பண்ண கொழுக்கட்டை, ரெண்டுமே நான் உங்களுக்கு வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்மளோட சுவையான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் ராகி மாவு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ராகி மாவை இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 3 கப் வாட்டர் தேவைப்படும், 1 கப் வெல்லம். இந்த 1 கப் வெல்லத்தை இந்த தண்ணியில் நல்லா கரைய விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, அதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை தண்ணியில் 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த ராகி மாவை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ராகி மாவை ஆவியில் வேக வைக்கிறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். சிறுதானியம் எல்லாமே கொஞ்சம் பண்ணினதுக்கப்புறம் ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுனால நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ராகி மாவை ஆட் பண்ணிடலாம்.
ராகி மாவு நல்லா வேகணுங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒரு 10 minutes கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்காக நம்ம கையால் தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் மாவு. இப்போ ராகி மாவு, நம்மளோட ராகி மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் மோல்டில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோல்டு சூப்பர் மார்க்கெட்டில் ப்ளஸ் பாத்திர கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. மோல்டே தெரியாமல் நல்லா ராகி மாவால் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இது நம்ம ஸ்டஃபிங் எதுவும் வைக்க போகிறதில்ல, ராகி மாவுலேயே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுனால அப்படியே ஃபுல்லாக வச்சு ஃபில் பண்ணிட வேண்டிதான். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மோல்டு எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நமக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. தொடர்ந்து பார்த்தோம்னா நல்ல வேத்தா மாதிரி இருக்கும் மேலெல்லாம். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம கரெக்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதானுங்க, நம்மளோட சூடான சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் அரிசி மாவில் ட்ரை பண்ணுவீங்க, இந்த தடவை கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி மாவில் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.